வாஸ்து விஞ்ஞானம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாஸ்து நம்ம தோஸ்து அப்படிங்கிற தலைப்பில் திசைகளின் ஒளிந்திருக்கும் வாஸ்து மர்மங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஒரு புதிய அத்தியாயத்தில் ஒரு கண்டென்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது திசைகள் அப்படின்னா புத்தகம் பொதுவாக நாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ஒரு பக்கம், அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு திசைக்குள்ளும் மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. என்ன மர்மம்? இந்த பூமி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சேட்டை அப்படி சொல்லலாம். என்னென்னா, நேர் அச்சியில் சூழ்ந்து கொண்டிருக்காமல் சற்றே சாய்மானமாக நம்ம வாழும் பூமியானது சுற்றுது. அது ஒரே பக்கமான சாய்மானமாக இல்லாமல் இரண்டு பக்கமும் மாறி மாறி சாய்மான சுழற்றலில் இருக்குது. இந்த சாய்மானமாக சுழலக்கூடியதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் போய் மீண்டு வருது. எல்லாம் பார்த்தோம், உத்தராயணம் தட்சிணாயணம் எல்லாம் பார்த்தோம். இந்த உத்தராயணம் தட்சிணாயணத்தினாலே நமது பூமியில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வீடு கட்டும் அல்லது கட்டிடம் கட்டும் மனைகளில் இருக்கக்கூடிய திசையில் ஏற்படக்கூடிய கோணங்களில் மாறுபாடுகள் வரும்பொழுது அந்த கட்டிடங்களில் நாம் பயன்படுத்தும் வாஸ்துவில் கிடைக்கக்கூடிய பலன்களிலும் மாறுபாடு வருகிறது. இதுதாங்க கண்டென்ட். இப்போது முதல் கோணல் முற்றும் கோணல்ன்றதை இந்த நேரத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி சார், இப்போ நீங்கள் ஒரு இடத்த வந்து வாங்கினா அதில் பில்டிங் கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. இப்போ மனையை வாங்கிட்ட பிறகு இதில் இந்த அளவுக்கு கோணம் இருக்குது, திசை கோணம் இருக்குது அப்படின்னா அந்த கோணத்தை எவ்வாறு சரி செய்கிறது அப்படின்னா, நீங்கள் அந்த மனையில் வீடு கட்டலை, கட்டடம் கட்டலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இனிமே தான் கட்ட போகிறீங்கன்னா கட்டுற போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வந்து அதற்கான முழு ஆலோசனையை வாங்கிக்கோங்க. அப்பவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நீங்கள் அந்த கட்டடத்தை கட்டிட்டீங்க, அந்த மனையில் கட்டடத்தை கட்டிட்டீங்க அப்படின்னா, அந்த கட்டப்பட்ட அந்த கட்டிடம் இந்த திசை கோணத்தை லட்சியப்படுத்தாமல் அந்த டிகிரி சாய்மானத்துக்கு பேரலலாக இணையாகவே அதுவும் திரும்பி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது 30+ அப்படின்னு சொல்லக்கூடிய 30 டிகிரிக்கும் கூடுதலான கோணத்தில் திரும்பி இருக்குமே. ஆனால் முறையாக நீங்கள் எந்த மனை வாங்கியிருக்கீங்களோ அந்த மனையில் நமக்கு கிடைக்க வேண்டிய வாஸ்துப்படியான நற்பலன்கள் என்பது சற்றே இல்லை, சற்றே தொடங்கி நிறையவே கூட பாதிக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மனை அமைப்பு என்னென்னா, வடக்கும் ரோடு மேற்கிலும் ரோடு செல்லக்கூடிய சாலைகள் செல்லக்கூடிய வடமேற்கு மூளை மனை. இப்போ இந்த வடமேற்கு மூளை மனை அப்படின்னும் போது சில பேர் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, இதை வாங்காதீங்கன்னே சொல்கிறாங்க. வாங்காதீங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க, வாங்காதீங்கன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா, வடக்கும் ரோடு மேற்கு ரோடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேற்கு திசைன்னு வரும்பொழுது உங்களுக்கு அதில் தென்மேற்கும் வந்துடுது, வடமேற்கும் வந்துடுது. இப்போ அதே மாதிரி வடக்கு திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வடக்கில் வடகிழக்கும் வந்துடுது, வடமேற்கும் வந்துடுது. அப்போ ரெண்டுமே அந்த வடமேற்கு இணையக்கூடிய இடம் இந்த சாலைகள்னால் வளர்ந்துருக்குமே ஆனாலும் பிரச்சனை இல்லை. அது மூளை மனையாக வர்றதுனால வெட்டு வருதுன்னு சொல்லி அந்த வாயவிய மூளை வெட்டுப்பட்டாலும் பிரச்சனை, வளர்ந்தாலும் பிரச்சனை வெட்டுப்பட்டாலும் பிரச்சனை. அது அந்த வடமேற்கு என்பது ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த வடமேற்கு என்பக்கூடிய மூளை எந்த கிரகத்துக்குரியது அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா சந்திரனுக்குரிய மனை அது. சரி, இப்போது அதில் வந்து பஞ்சபூதங்களில் அந்த வடமேற்குன்னக்கூடியது எதுக்கான இடம் சுவாமின்னா, வாயு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காற்றுன்னு சொல்கிறோம். இதை வாஸ்து மொழியில் என்ன சொல்கிறாங்க, வாயவிய மனைன்னு சொல்கிறாங்க. வாயவியம்னா காற்றை குறிப்பிடக்கூடிய வார்த்தை வாயவியம், காற்றினால் வியாபித்திருக்கக்கூடிய மூளை, அது வாயவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காற்று என்று சொல்லக்கூடிய அந்த வாயு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களிலே ஒரு ஆற்றல் மிக்க ஒன்று, ஒரு ஒரு பேராற்றல் மிக்க ஒன்று, அது வியாபித்திருக்கக்கூடிய மனையாக இருக்கக்கூடியது இந்த வாயவிய மனை, வடமேற்கு மனை. இப்போ வடமேற்கு மனையை நான் வாங்கிட்டேங்க, நீங்கள் என்னங்க வாங்கவே கூடாதுன்றீங்களா ஐயா? ஐயா நான் வாங்கிட்டேன் ஐயா, வாங்கினதுக்கு வழி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னா,
தென்கிழக்கு மனைக்கு உண்டான மாதிரியேயான சாராம்சம், வடமேற்கு மனையிலையும் தரைதளத்தில் எடுத்த உடனே வீடை கட்டாதீங்க. கூடுமான வரைக்கும் வடமேற்கு கார்னர் மனை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த மனையில் தரைதளத்தில் வர்த்தக ரீதியான பயன்பாட்டு கட்டிடங்களை கட்டிட்டு முதல் தளம் தொடங்கி நீங்கள் ரெண்டாவது தளம் மூணாவது தளம் கூட வீடு போன்ற அமைப்புகளை உருவாக்கி கொள்வது சாலச் சிறந்தது. பொதுவாக அவங்க என்ன சொல்கிறாங்க, வடமேற்கு மனையை வாங்காத, ஏயா அது வளர்ந்தாலும் பிரச்சனை, அது கட்டானாலும் பிரச்சனை. ரைட்டு, சரி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன, திசை கோணத்தை நம்ம பார்க்கணும். திசை கோணம் சரியாக இருக்கா, திசைக்கு சரியாக இருக்கா. அப்படியே திசை கோணம் இருந்தால் அந்த திசை கோணம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு உள்ளீடாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணுமா, தரைதளத்தில் எடுத்தெடுப்புலேயே வீடு போன்ற கட்டிடங்களை கட்டாமல் முதல் தளம் ரெண்டாவது தளத்தில் வீடை கட்டிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இந்த வாயவியம் வளர்ந்த ஆபத்துன்னு சொன்னீங்களையா, அது என்னையா வளர்ந்த ஆபத்து அப்படின்னா, பொதுவாக அந்த பாகம் வளர்ந்துருந்தா அந்த மனையில் நேரடியாக தரைதளத்தில் வீடை கட்டியிருக்கிற ஒருத்தர் கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ இது போன்ற சவால் நிறைந்த மனைகள் அல்லது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கிற மனைகளை வாங்கினவங்க இதுவரைக்கும் கட்டலைன்னா சந்தோஷம், இப்போ தான் கட்ட போகிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை தான் நம்ம சொல்ல வரோம். இப்போது வடமேற்கு வளர்ந்தது அப்படின்னா அது என்ன சுவாமி செய்யும் அப்படின்னா, முதல்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் லேஸில் முடிக்க விடாது. வாய் மூலம் வளர்ந்தால் என்ன பண்ணும், எந்த ஒரு வேலையை நீங்கள் கை வச்சாலும் அது சடனாக முடியாது, இழுபறியாகவே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும், உடல் நலத்தில் குறைகளை நல்ல குறைபாடுகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மூன்று, தொழில் வியாபாரம் ஆதாயம் லாபம் பொருளாதாரம் வரவு இதில் எல்லாத்துலேயும் கை வச்சிடும், சமச்சீரற்ற தன்மையை ஏற்படுத்திடும். அப்போது அந்த வடமேற்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, சிம்பிளாக அது வேண்டாம் விடுங்க, சந்திரனக்கூடிய இடமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வடமேற்கு வளர்ந்துருந்தா இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, வடமேற்கு வெட்டுப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். ஏன், சந்திரன் என்றக்கூடிய கிரகம் ஜோதிட சாஸ்திரத்தில் மனோகாரகன் என்று வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ மனோகாரகன் அப்படின்னா மனதை ஆளுமை செய்யக்கூடிய தன்மை கொண்ட கிரகம் சந்திரன். அப்போ சந்திரனுக்குரிய இடமான அந்த வடமேற்கு மூளை மனை வெட்டுப்பட்டிருந்ததுன்னா உங்களுக்கு எந்த நேரம் டென்ஷன் குழப்பம் இந்த மாதிரியான மனநிலையிலேயே இருக்கும். உங்களை ஒரு தெளிவான மனநிலையில் இல்லாமல் ஒரு தெளிவற்ற மனநிலையிலேயே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் யோசித்து யோசித்து யோசித்தே காலங்கள் போய்கிட்டு இருக்குமே தவிர அந்த செயல்களை நாம் செய்து முடிப்பதற்கான அந்த ஒரு இது கிடைக்காது. அந்த ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க, எந்த முடிவு எடுத்தாலும் அது தாமதமாகிட்டே இருக்கும். அதனால் வடமேற்கு மனையை வாங்கும் பொழுதோ சர்வ ஜாக்கிரதையாக யோசித்து வாங்குங்க. வாங்கிட்டு வீடு கட்டும்போது தயவு பண்ணி என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லை நான் கட்டிட்டேனாலும் தயவு செஞ்சு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கிடலாம். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வரப்போகிற நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். அதுகாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுநர் ஆர். ரவிக்குமார். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.